லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அருண் விஜயன் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். This Pongal season come meet the mermaid and over 5000 aquatic creatures only at VGP Maran Kingdom Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைவாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்ட் சினிமா இது. இவர் எந்த லெவலுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரோ அந்த லெவலுக்கு இமோஷன்ஸ் பண்ணுவார். பயங்கர இமோஷன்ஸ் பண்றவங்க கிங். நம்ம இந்த படத்தினுடைய ரைட்டர் பத்தி சொல்லணும்னு மகாதேவ் சார், நம்ம ராஜமௌலியோட சிஷ்யர். ஹாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிக்குள்ள நடக்கிற மாதிரி பிசினஸ்லாம் வந்து என்ன மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு பாத்துருக்கோம். அதை நம்ம ரிப்பீட் பண்ணாம என்ன புதுசா ஆடியன்ஸ்க்கு கொண்டு போறோம்? புதுசுங்கிறது ஒண்ணுமே இல்லை. கணிப்பு பிரகாரம் புதுசுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்மளால சொல்லிக்கிறோம். அருண் விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட 1000% கொடுப்பார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இங்கே அடிபட்டு எல்லாருக்குமே அது அடிபடும். ஒர்க்குள்ள ஒரு ஃபைட் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ட்ரிபிள் கிக் அடிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி. அதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு டக்குன்னு வந்து மாஸ்டர் ஞாபகம் வந்து அவர் லண்டனில் போய் பஸ் எடுத்து உடனே ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கேவே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 10th மாடியிலேருந்து குதிச்சாலும் குதிப்பு தான், ஒரு மாடியிலேருந்து குதிச்சாலும் குதிப்பு தான். இந்த படத்தில் குதிச்சதும் அதே மாதிரி இருக்குது, அந்த படத்தில் அப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்கன்னா 2014 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்தது? ஆமாம், எல்லா வீரம் ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிப்பா. அது அதுதான் சொல்கிறேன், அது 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 ஒரு ஒரு மாதிரி ஒரு நர்வஸை கொடுத்துருந்துச்சு அந்த நேரத்தில். ஏன்னா வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே மாஸ்டர், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய படம் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக இருக்கு, மிஷன் சாப்டர் 1. ஸோ பொதுவாக ஒரு சில படங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது நாங்கள் டீசர் அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது ஆக்ஷன் இந்த அளவுக்கு, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க மாஸ்டர், எப்படி இருந்தது? இல்லை, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் எல் விஜய் சாரோட படம். ஏன்னா விஜய் சார் கூட நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கும் புதுசு நம்மளுக்கும் புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அவர் முத முதல்ல வெளியே இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறாரு, வெளியே ஒரு ரைட்டர் எழுதி. இப்போ நார்மலாக அவர் தான் எல்லாருக்குமே எழுதி கொடுப்பாரு. அவர் ஒர்க் பண்ணாத படங்கள் கூட நிறைய படத்துக்கு அவர் எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பார். பட் இந்த படம் முத முதல்ல அவர் வெளியே இருந்து எழுதி பண்ணுறாரு. நம்மளுக்கு என்னென்னாச்சுன்னா தலைவாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இது பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இவர் எந்த லெவலுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரோ அந்த லெவலுக்கு இமோஷன்ஸ் பண்ணுவார். பயங்கர இமோஷன்ஸ் பண்ணுறதுல கிங் நம்ம விஜய் சார். இந்த படத்தினுடைய ரைட்டர் பற்றி சொல்லணும்னாச்சுன்னா மகாதேவ் சார். அவர் வந்து நம்ம ராஜமௌலியோட சிஷ்யர், விஜேந்திர பிரசாத் சார் கூட உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறவர். அவர் ஒரு இயக்குனரும் கூட. இந்த மாதிரி ஒரு கதையை எழுதி நான் அங்கே நம்ம சஞ்சய் லீலா பன்சாலி அவங்களுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ. பட் விஜய் சார்கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அருண் விஜய் சார் கொடுக்குறப்போ பெரிய ஆக்ஷன் ஃபுல் நம்ம ராஜமௌலி சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் வச்சு தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அது கூட நம்ம விஜய் சார் சேர்ந்து ஒரு பெரிய இமோஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குற எல்லோரையும் திருப்திப்படுத்தும். ஆக்ஷனாகவும் சரி இமோஷனாகவும் சரி திருப்திப்படுவோம். இதில் நம்ம அருண் விஜய் சார் சொல்லவே வேண்டாம் ஆக்ஷனுக்கு எப்படி சொல்லணுன்ட்டு. ஏன்னா அவ்வளோ வேலை பார்ப்பார் அவர். ஒரு ஒரு படத்தை வந்து எந்த லெவலுக்கு அவர் தூக்கி நிறுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு அந்த படத்தை அவர் ஷோல்டரில் தூக்கி நடப்பார். அப்படித்தான் மாஸ்டர், மிஷன் சாப்டர் 1க்கு நம்ம ஸ்டன்ட் கொரியோகிராஃபி பண்ண போகிறோம் அப்படின் போது நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்க போது ஓகே, பட் அதை எப்படி நம்ம எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே பண்ணலாம்? ஏன்னா நாங்கள் டீசர் ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்க போகிற விஷயங்கள் இருக்குது அப்படின் போது என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தது மாஸ்டர்? ஹோம்ஒர்க்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணும். இது என்னென்னா இது இப்போ போய் லண்டனில் போய் ஷூட் பண்ணும். இது லண்டன் பேக்ட்ராப் ஃபிலிம். இந்த லண்டனில் போய் ஷூட் பண்ணணும். இன்னொன்று ஜெயிலுக்குள்ளே தான் ஷூட் பண்ணணும். ஸோ நம்ம ஜெயிலு நம்ம பார்த்ததில்ல, இன்னொன்று லண்டன் நம்ம அடிக்கடி போய் பார்த்தது இடம் கிடையாது. எப்போதாவது பார்த்துருப்போம் அப்படி தானே. ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு சேலஞ்ச் தான். இங்கே போய் நம்ம எப்படி பண்ணுறது? லண்டனில் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும், அதை நம்ம பஸ்ஸை எப்படி, அதுக்கு ரிஹர்சல். இப்போ ஜெயிலுக்குள்ளேன்னா ஜெயிலுக்குள்ளே எப்படி இருக்கும், அதுக்கு ஜெயிலை பார்த்துட்டு வந்து இங்கே வச்சு எல்லாமே ரிஹர்சல் பண்ணி. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஃபைட் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸ் எல்லாருமே இப்போது ஆஃப்ரோ பீப்புள் இருப்பாங்க, இங்கிலீஷ் பீப்புள் இருப்பாங்க, சைனீஸ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் கூட நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ இவங்க கூடலாம் எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி அவங்களும் எப்படி ஸ்டண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருது, இதுதான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இவங்களை எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஃபைட் பண்ணும்போது நம்மளுடைய இமோஷன்ஸ் மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணோம். ஸோ இப்படி வந்தது தான் இது. இது முன்னாடியே நம்ம இதெல்லாம் இருந்து தெளிவாக இருந்தேன். ஏன்னா இயக்குனர் எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து ரெடியாக நிற்பார் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா எல்லாம் எப்படி பண்ணணும், எது கோஆர்டினேட் பண்ணணும், எதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இருப்பார். ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக அவரும் இயக்குனர் விஜய் சார் ப்ளஸ் ரைட்டர் மகாதேவ் சார் இவரும் ஃபுல்லாக கூட இருந்தார்.
நாங்கள் எல்லா நாளும் ஷூட்டிங்கில் கூட இருந்தார். ஏன்னா அவரும் அப்படி தான் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்க. ராஜமௌலி சார் மாதிரி கூடவே இருந்து ஆக்ஷன்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒர்க் பண்ணாங்க. என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நீங்கள் என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? இப்போ நம்ம நிறைய ஜெயிலுக்குள்ளேன்னு ஃபைட்டு சொல்லியாச்சு. ஜெயிலுக்குள்ளேன்னு ஃபைட்டுன்னு சொல்கிறப்ப ரெஃபரன்ஸ் என்ன நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்குறதும் சரி ஜெயிலுக்குள்ளே இருந்தால் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாங்கிறது. அதான் நம்ம இப்போ வந்து நிறைய ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே நடக்கிற மாதிரி பிசினஸ்லாம் வந்து வெளியே தப்பிச்சு வந்து என்ன மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம கோலிவுட்டில் கூட ஒரு சில படங்களில் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் என்ன புதுசாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ண விஷயங்கள் இருக்குல்லையா? அது புதுசுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம கணிப்பு பிரகாரம் புதுசுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்மளாம் சொல்லிக்கிறோம், சின்ன மாற்றம் தான் இருக்கும். அந்த சின்ன மாற்றம் புதுசுங்கிற ஒன்று வராது. நம்மளுடைய மிக்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துக்கு இந்த கதைக்கு இந்த இந்த கட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மிக்சிங் அதுக்கு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு. இதை கொஞ்சம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கதை சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் தான். சார் இப்போ நாங்கள் வந்து ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது அவ்வளோ ஃபைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்கான சீன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்லேருந்து ஒருத்தர் எஸ்கேப் ஆகும்போது அருண் விஜய் அவர்கள் ஜம்ப் பண்ணி அவருடைய லெக்கை பிடிக்கிற மாதிரி இருக்கும், அருண் விஜய் அவர்களை இன்னொருத்தர் பிடிச்சிருப்பார். ஸோ அந்த சீன் மேக்கிங் பற்றிலாம் சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா அபி நாசர் சாரோட பிள்ளை, அவருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தோம். ஸோ அவரும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த பரத் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தனி ஃபைட்டு, அவருக்கு ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கு. ஏமி ஜாக்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்குது. ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு கோரியோகிராஃப் பண்ணி எல்லாரையுமே ஒவ்வொரு அவங்கவுங்க கேரக்டருக்கு, ஏன்னா இப்போ மகாதேவ் சார் வந்து எழுதுறது சும்மா எழுத மாட்டாங்க, சார் இந்த இடத்துல ஒரு ஃபைட் இருக்குது அப்படின்னு எழுத மாட்டாங்க, அவங்க வந்து டீட்டெயிலாக எழுதுவாங்க. ஸோ இவங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி டீட்டெயில். அதே மாதிரி டேரக்டர் விஜய் சாரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் அவர் எடுக்கணும்னு நினைப்பார். ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தோம், இதில் எப்படி சப்போர்ட் பண்ணுது. இப்போ அருண் விஜய் சார் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட 1000% கொடுப்பார் இந்த படத்தில். அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோ கொடுப்பார். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அடிபட்டு இங்கே அடிபட்டு எல்லாருக்குமே அது அடிபடும். கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம எதிர்பாராத விதங்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்கலையே, அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் அடிபட்டாலும் மறுபடியும் அதுக்காக முயற்சி பண்ணுறது. அபி வந்து இந்த படத்துக்காக அவரோட வெயிட்டை வந்து பயங்கரமாக கெயின் பண்ணும், 100+ ஆக்கிக்கிட்டாரு, ஆக்கிக்கிட்டு ஒர்க் பண்ணார். இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார் சந்தீப் சார், அவர் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில், நானும் இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸலண்ட் ஒர்க்கிங், எக்ஸலண்ட் ஒர்க்கிங், சூப்பர் ஒர்க்கிங். புதுசுல நம்ம சொல்ல மாட்டோம், அவருடைய அனுபவத்தை வந்து இந்த படத்தில் அவ்வளோ போட்டிருக்காரு, போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆகட்டும் சரவணன் சார், அவரும் வந்து சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன்தான், நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய செட்டு அவர் எப்படி போடுவார் அப்படின்னு. பெரிய செட்டு, ஹியூஜாக ஒரு செட்டு, ₹3.5-4 crore ரூபா இருக்கும் பெரிய செட்டு. அவ்வளோ பெரிய செட்டை ஒரு லண்டன் ஜெயிலையும் கொண்டு வந்து போட்டு நம்ம இடத்துல போட்டு அது உள்ள நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ருச்சி, ஏன்னா இருக்கிற ஒரு 300-400 பேருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் அவ்வளோ பேக்கப் பண்ணி கொடுத்துருந்தார். ஸோ இப்படி உருவானதான் இந்த படம். இந்த படத்தை வந்து உருவாக்கி அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் எடிட்டர் ஆண்டனி என்ன, அவர் வந்து வேறு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காட்டினார் இந்த படத்தில். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சி எடுத்ததை விட மிகப்பிரமாதமாக அதை எடிட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் உள்ளே வச்சு அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தார். உங்களுக்கு தெரியும் நல்லா விஜய் சாருக்கும் ஜிவி சாருக்கும் என்ன ரேப் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஏன்னா விஜய் சாரும் ஜிவி சாரும் பிகினிங்லேருந்தே அவங்களோட எல்லா ஆல்பமுமே சூப்பர் ஹிட். அதே மாதிரி இந்த படத்துலையும் மிகப்பிரமாதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு நடிச்சிருக்கிறேன் நம்ம அர்ஜுன் சாரோட பொண்ணு, சூப்பராக நடிச்சிருந்தாங்க, லியோவில் கூட நடிச்சிருந்தாலே இயல் அவள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. சார் நீங்கள் பேசும்போதே வந்து சொல்லியிருந்தீங்க பஸ்க்குள்ளே ஒரு ஃபைட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ட்ரிபிள் கிக் அடிக்கிற மாதிரி இருக்கும் எக்ரி. அதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு டக்குன்னு வந்து மாஸ்டர் ஞாபகம் வந்தது. மாஸ்டரில் மெட்ரோ ஃபைட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லலாம். அது நம்ம பஸ்ஸு இப்போ லண்டனில் போய் பஸ் எடுத்து உடனே ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கேவே நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ 10வது மாடியிலேருந்து குதித்தாலும் குதிப்பு தான், ஒரு மாடியிலேருந்து குதித்தாலும் குதிப்பு தான் இல்லையா? இப்போ எப்படி குதிப்பீங்க அங்கேருந்து? என்ன குதிக்கணுமோ அப்படி தான் குதிக்கணும். இப்போ குதிக்கிறது இந்த படத்தில் குதித்ததும் அதே மாதிரி இருக்குது அந்த படத்தில். அப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, பஸ்ஸுக்குள்ளே கிக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பிடிச்சிருப்போமோ அதுதானே நம்ம வச்சுருப்போம், அந்த மாதிரி தான். ஏன்னா கிக்குன்னு வரும்போது அப்படி தான் வரும், அந்த மாதிரி தான் இதையும் எடுத்துருக்குறோம். நம்ம இங்கேயே ஒரு பஸ்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்து
அந்த பஸ்ஸுக்குள்ளே ஃபுல் ஃபைட்டிங் ரிஹர்சல் பண்ணி எடிட் பண்ணி சவுண்ட் மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல கிளாஸ் பிரேக் ஆகும் எந்த இடத்துல சீட்டு பிரேக் ஆகும் இதெல்லாம் நம்ம கோரியோகிராஃப் பண்ணி இங்கே ஃபைட்டை முடிச்சிட்டோம். ஸோ அங்கே போய் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா லண்டன் சிட்டிக்குள்ளே பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுக்காக இங்கே ப்ராக்டிஸ்லாம் பண்ணி. சார் இப்போது இந்த வருஷம் பொங்கல் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது, ஸோ உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2014 பொங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு படம், ஜில்லா வீரம் ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ அதுதான் சொல்கிறேன், அது ஒரு ஒரு மாதிரி ஒரு நர்வஸை கொடுத்துருந்துச்சி அந்த நேரத்தில், ஏன்னா ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது அந்த ரிலீஸ் டைமில் வந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் ரெண்டுமே ரெண்டு வேறு விதங்களாக தான் பேசப்பட்டுச்சு, ரெண்டுமே நல்ல ஹிட்டு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி இந்த பொங்கலும் ஒரு நல்ல சந்தோஷமான பொங்கலாக அமையும்னு நம்புகிறேன். ஓகே மிஸ்டர், இப்போ வீரம் பற்றி நம்ம பேசும்போது அஜித் சாரோட அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் வந்து டூப்பே போடாமல் அவர் வந்து தொங்கிட்டு வந்தார் அப்படின்ற அந்த விஷயம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா மிஸ்டர்? ஆமாம், இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அருண் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எல்லா இடத்துலையுமே அவர் தான் பண்ணியிருக்கார், அவர் டூப்பு போடலை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற எல்லாகட்டும் ஹைட் ஜம்ப் பண்ணுறதுலாகட்டும், ஏன்னா அருண் விஜய் சார் மேக்ஸிமம் டூப்பை யூஸ் பண்ண மாட்டார், அவரும் ஜம்ப் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ கூட பேண்டேஜோடு தான் சுற்றிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு படத்துக்கும் அவர் எடுத்துக்கிற அந்த ரிஸ்க் வந்து அப்படி தான். கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய முழு விஷயத்தையும் போட்டிருக்கிறார், முழு எஃபர்ட் போட்டு தான் இந்த படத்தை பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட 10 படங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக தான் போடணும், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணோம், அவர் இருங்க சார் போதும் சார் இது போதுங்க சார் அப்படின்னு சொல்கிறது நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சார் ஏஎல் விஜய் அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் பற்றி பேசலாமா? இப்போ ஏஎல் விஜய் சார் அவங்களுடைய படங்கள் எடுத்துட்டால் நாசா சாரும் சரி, ஜிவி பிரகாஷ் அவர்களும் சரி, நிரோஷா சாரும் சரி, தொடர்ந்து எல்லாருமே, இந்த படத்தில் நிரோஷா இல்லை பட் மற்ற எல்லா படத்துலையுமே தொடர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுமாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் பற்றி சொல்ல முடியுமா? இல்லை ஒன்றும் இல்லை, மன ஒற்றுமை தான் சார், ஒன்றும் இல்லை, இவர் இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் இருந்தால் நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம வீணடிக்காமல் இருக்கார். ஸோ அவருக்கு என்ன தேவை, இதை நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் தான், அந்த நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு வேலை. சரி படத்தை தாண்டி அவரும் பண்ண மாட்டார், படத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது, அவர் ஹீரோக்களும் அப்படி தான் நினைப்பாங்க. அதுதான் சார் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சினிமாவில் எந்த ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணணும்னு ஆசை மிஸ்டர்? இப்போ ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்கீங்க, திடீர்னு பார்த்தா கட் பண்ணி போனீங்கன்னா ஒரு டேரக்டராக அவதாரம் எடுத்துருந்தீங்க. ஸோ சினிமாக்குள்ளே தானே இருக்கிறோம் தம்பி, சினிமாக்குள்ளேங்கிறது அது ஒன்றும் விஷயம் இல்லை, சினிமாக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிறதா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிச்சுல அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனால, சினிமாக்குள்ளே இந்த வேலை தான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம எந்த வேலைக்கும் வந்து எந்த வேலையும் என்னென்ன வேலையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், டாக்டர் படித்தவங்க லாயராக இருப்பாங்க, லாயர் படித்தவங்க எதோ வேலை செஞ்சுக்கிட்டோம், அந்த மாதிரி தான் இது, இது நம்ம இது உள்ளே தானே இருக்கிறோம். பட் உங்களுக்கு சினிமாவில் பிடிச்ச வேலை என்னது மாஸ்டர்? ஃபைட் கோரியோகிராஃபி, டைரக்ஷன் தானே அது, அதுவே ஒரு டைரக்ஷன் தானே தம்பி. ஓகே மாஸ்டர், ஆக்ஷன் டைரக்டர் தானே அது, அதுவே ஒரு டைரக்டர் தானே, ஆக்ஷன் டைரக்ஷனுங்கிறதே ஒரு டைரக்ஷன் தான், ஒரு படத்துக்கு ஒரு 45 மினிட்ஸ் டைரக்ட் பண்ணுறமே. ஓகே, அதான டைரக்ஷன். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அருண் விஜயன் அசத்தலானு நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 வருகிற ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். திஸ் பொங்கல் சீசன் கம் மீட் தி மர்மைட் அண்ட் ஓவர் 5000 அக்வாடிக் கிரியேச்சர்ஸ் ஓன்லி அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.